அண்ணா கசாரக்கு ஆதரவு. சே, ஹேண்ட் பார் பெண்ட் ஆயிருச்சே. எடுத்துற வேண்டியதே. இந்த பழக்கத்தை இன்னும் விடல. என்ன பிரச்சனை? டீப் பஞ்சராவு. இப்ப என்ன, ஒரு காருக்கார கண்ட்ரோல் இல்லாம என் மேல வந்து இடிச்சு என்ன கையில அடிபட்டுதா, கால்ல அடிபட்டுதா, எங்க அடிபட்டிருந்தாலும் உள்ள போய் இருங்க, நான் வந்து பாக்குறேன். நான் பாக்குறேன். இதுக்கு வேணா அப்பவே சொன்னேன். அன்பண்ணா கேள்வி கேக்குறான். அவன் புது பையன், நீ யார் என்னன்னு தெரியாம மரியாதையா இருந்து சூடும் இல்ல சொரணையும் இல்ல. என்னது டீல சூடும் இல்ல சுகரும் இல்லன்னு சொன்ன? டீ வாங்க கத்துக்கோ. என்ன ஆச்சு மாப்பிள உனக்கு? அவன் சும்மா இருக்க போட்டேன். என்னடா காலேஜுக்குள்ள போறானுங்க? யார் அவன்? அன்பு ராஜோட ஆளு. இந்த காலேஜில் தான் கேன்டீன் வச்சு நடத்திட்டு இருக்கான். அவனும் இந்த காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். கூல் ட்ரிங்க்ஸ் தானே கேட்டேன். கூலிங் இல்லாம கூட எப்படி குடிக்கிறது? ஏய், என்னடா சத்தாங்க? அண்ணே, கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இல்லன்னு சட்டை போறான். கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இல்ல? சட்டை ஆயிடுவே. நீ கூல் ட்ரிங்க்ஸ் கூலா இருக்காதா? காபி கூலா இருக்காது. சாம்பார் பரல உப்பு அதிகமா இருக்கா? சட்னில உப்பு அதிகமா இருக்கா? ஒரு சாத்துல அந்த அவி இல்ல. பிரின்சிபல் கிட்ட சொல்லி சீட்டை கேச்சு. வாங்குன பல. என்னடா பாக்குற? ஓட. ஒரு வாரம் கழிச்சு வந்து காயா அரிச்சுன்னு உன் தொடைய காட்டினேன். ஆனா அங்க தழும்பா இருந்துச்சு. உனக்கு சந்தேகமா இருந்தா தொடையில தழும்பு இருக்கும். என்னது நடு ரோட்ல வச்சு இத பாரு அது பாருன்னு தப்பு தப்பா பேசுறீங்க? சாரி சாரி சாரி, நீ வீட்டுல போய் பாருதான் கரெக்டா இருக்கும். செல்வம், ஹே செல்வம், நீ எப்படி இங்க? ஜெயந்தி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபைன். ஹே ராதிகா, நீ என்ன செல்வத்தோட டச்ல தான் இருக்கியா? பென் ஃப்ரெண்ட்ஸா, மேல் ஃப்ரெண்ட்ஸா, இல்ல செல்ல டச்ல இருக்கீங்களா? ஐயோ, இவ யாருன்னு எனக்கு தெரியல. செல்வத்தை தெரியலையா? நம்ம ஸ்கூல் எஸ்பிஎல். பிளேடு, பேப்பர், தொடையில எச்சத்தை ஓட்டினானே, மறந்துட்டியா? இதத்தான் நான் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனாடனா சொந்த ஊர் பாலக்காடு. அப்பா பேர் ஓமன குட்டேன், அண்ணன் பேர் கோமன குட்டேன், அது இதுன்னு மலையாளத்துல சம்சாரிச்சிட்டு இருக்கா. பத்து நாள் நான் என்எஸ்எஸ் கேம்ப் போயிட்டு வரதுக்குள்ள நீ மலையாளியவே மாறிட்டியா? மஞ்சு மலையாளி. எங்களுக்கு அப்பப்ப போர் அடிக்கும் போது நாங்க மலையாளத்துல தான் பேசிப்போம். போதும் பயோகிராபியா. ஜெயந்தி, உன் போன் நம்பர் என்ன? 99524-22904. ராதியா, அது ஒரே நம்பர் தான் வித்தியாசம். 905. ஏன் நம்பர் இது கொடுத்த? ஓ சாரி, அவ நம்பர் எரேஸ் பண்ணிரு. எரேஸ் பண்ற நம்பரா இது? மாப்ள, இங்க என்னடா பண்ற?
சிவகங்கைக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். வேணாம்டா மாப்பிள்ள, அது மலையாள பொண்ணாவே ரெண்டு போட்டு நம்ம தமிழனாவே வாழ்ந்துட்டு போவோம். ரெண்டு சேற்று ஒத்துமைக்கு நம்ம பாடுபட்டது போதும்டா. பாதி உடம்போட பாண்டியாபுரத்துக்கு போனோம்னா ஒரு பயலில நம்மள மதிக்க மாட்டாங்கடா. ஐயா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் லீக் கொட்டாச்சுன்னு வச்சுக்க, என் மூக்குல இருந்து பிளட் லீக் கொட்டாது. லீக்கான தொடச்சுக்கலாம் வா. நீ என்ன தொலைக்காம போக மாட்ட. எங்களுக்கெல்லாம் பிராந்திய வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் ஏன் பீர் குடிக்கிற? அதானே நீங்க எல்லாம் போதை குடிக்கிற குடிகாரங்க. நான் டயட் குடிக்கிறேன். ஆமா குடிக்கிறதுல அப்படி என்ன டயட் வேண்டி கிடக்கு? உடம்பு அதிகமா இருக்கிறவங்க ரொட்டி சப்பாத்தின்னு தின்னு கம்மி பண்ண டயட் இருக்காங்களே, அது மாதிரி உடம்பு கம்மியா இருக்கிறவங்க பீர் குடிச்சு ஏத்துற டயட். பேசிக்கிட்டு இருக்கும் போது என்னடா போனன்னு ராதிகாவுக்கு லவ் மெசேஜ் அனுப்புறேன். பார்த்து ரெண்டு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லவ்வா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பப்பி லவ், சிக்கன் லவ், காஃப் லவ்டா. காபி லவ்வா? அதுனா கணேசா, சின்ன வயசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு என்னவோ தோணும், ஆனா ஒண்ணும் தெரியாது. உடம்புல என்னென்னவோ பண்ணும், ஆனா ஒண்ணும் புரியாது. சில பேர் நல்லா காய வச்சு ஆட்டு வாட்டரா குடிக்கிறாங்க, சில பேர் பிரிச்சுக்குள்ள வச்சு சிலு சிலு வாட்டரா குடிக்கிறாங்க. குளுகையோட சாப்பிடறாரியா? தண்ணி குடிக்கிறதுல கூட டைட்ட மெயின்டெய்ன் பண்றாரு. எதுக்கு டயட்? உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிற சில மருந்துகள் சாப்பிடறாரியா? அப்படியா? சரி, நல்ல மருந்தா இருந்தா இங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கி அனுப்பு, அவங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம். அது பாக்கெட்ல வரது இல்ல, பாட்டில்லவே வரும். கொரியர்ல அனுப்புனா குட்டி தீத்துருவாங்க. நான் வரும்போது 4 பாட்டில் புடிச்சுக்கிட்டு வரையா? சரி, போன தம்பிட்ட கொடு. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பாத்திருக்க? எப்பாவது பாப்பேன். அவன் சொன்ன உடனே பாக்கணும்னு தோணுச்சுல்ல? இப்படிதான் 100 தடவை கண்ணாடி பாத்திருப்போம், அப்பெல்லாம் முகத்தை ஊத்து பாத்திருக்க மாட்டோம். எவனோ ஒருத்த நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிட்டா போதும், பூ வைக்கும் போதும், பொட்டு வைக்கும் போதும், தலை வாரும் போதும்னு எப்பவுமே நம்ம முகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படியே கிறுக்கு பிடிச்சு போய் அவனையும் பிடிச்சு போய் சொல்லணும்னு தோணும், அதுல பிரச்சனை வரும். அப்புறம் சூசைடு சைனடுன்னு அந்த பொண்ணு வாழ்க்கையே டென்ஷன் தான். அம்மா சாப விடாத. ராதிகா எப்படி இருக்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்படி திருத்திருப்பு கேட்டா எப்படி? நான் ஜெயந்தி சொல்லிட்டுமா? தேவையில்லாம நேத்து ராத்திரி தப்பு தப்பா மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. யாரு கேட்டு மெசேஜ் கொடுத்தீங்க? என் நம்பரை வச்சுக்கிறதுக்கு யாரு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது? யாரு கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்? எச்ஓடிட்டியா, ப்ரொஃபசர் கிட்டயா, உங்க அம்மாட்டியா, உங்க அப்பா கிட்டயா? உங்க அப்பா எந்த ஊர்ல இருக்காரு? திருச்சியிலயா, மதுப்பட்டிலயா? கிவ் மீ யுவர் ஃபாதர்ஸ் நம்பர். யா ஏய், தேவையில்லாம உங்க அப்பாவை இதுக்காக இழுத்த. நான் என்ன உங்க அப்பா சட்டையை புடிச்சு அழுத்தேன்? என்னப்போ அவ அப்பா இப்ப இல்ல. அவ சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா தவறிட்டாரு. அவளுக்கு அவங்க அப்பா நினைப்பு வரக்கூடாதுன்னு அவங்க மாமா வீட்டை விட்டு படிக்க வச்சிருக்காங்க. சாரி சொல்லிக்கிறேன், நீ இந்த லவ் மேட்டர் சொல்லி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண. இதப்ப நீயும் என் ஃப்ரெண்டு, அவளும் என் ஃப்ரெண்டு. நீ லவ் வேணும்னு கன்வின்ஸ் பண்ண சொல்லுவ, அவ லவ் வேணும்னு கன்வின்ஸ் பண்ண சொல்லுவா. அதனால தன்வாயே தனக்கு உதவி, நீயே பேசிக்க. சரி, நானே பேசிக்கிறேன். நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. இன்னைக்கு சாயங்காலம் கீதாஞ்சலி ஸ்டாண்ட் வெயிட் பண்றேன், அவள் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போக சொல்லு. அதுக்கப்புறம் பக்கமே போகும். சரி. மாப்பிள்ள, இந்த விஷயத்தை ஐயாட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஏய் வேவுபாக்கு, அந்த கழுதை வெட்டிடுவேன். ஒரு குடும்பத்துல அப்பே சாப்பிட்டா தான் புள்ள ரப்பா இருக்கு, புள்ள சாப்பிட்டா தான் அப்பே ரப்பா இருக்கு. இங்க ரெண்டு பேருமே பொருடு. இதுக்கு மத்தியில நான் மாட்டிக்கிட்டு ஆட்டுக்களுக்குள்ள மாட்டினா ஆட்டா முழுக்க மாதிரியே ரசிக்கிட்டு இருக்கேன். பொண்ணு பண்ணு, மலை கொட்ட மலையே புள்ளையார கும்பிடு, கீழே குதிச்சு எல்லாம் தெரியாது. தள்ளி விட்டாலும் விட்டுருவேன்.